எத்தனையோ ஜென்மத்துல என்னென்னமோ பாவெல்லாம் செஞ்சிருக்கேன். அதான் இந்த ஜென்மத்துல இந்த நேரத்துல இந்த ரயில்ல இந்த ஓசி கிராக்கி வந்து இழவு கூட்டுறான். அத விடு, மாம்பழத்துல வண்டி நிற்கும். நம்ம ரெண்டு பேரும் இறங்கி இறங்கி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து பணம் வச்சிருக்கேன். 10 ரூபா ஏதுங்க? அடுத்த வாரம் ரேஷன் பணம், அடுத்த வாரம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல. ஹோட்டல்ல ரூம் எடுத்து காலையில வீட்டுக்கு போறோம். என்ன வாபஸ் வாங்கடா! நீ வாபஸ் வாங்கடா! என் அபிமான நட்சத்திரம் நடிகர் தங்கப்பாவை கேவலமா பேசுறது வாபஸ் வாங்கடா! ஏ அபிமான நட்சத்திரம் ராஜப்பாவை நீ கேவலமா பேசுறது எங்க வாபஸ் கேள்றடா! உங்க ராஜப்பா எங்க தங்கப்பா கிட்ட ஆட்ட முடியும்? உங்க தங்கப்பா எங்க ராஜப்பா கிட்ட அசைக்க முடியுமாடா? அப்படியா? அதை காமிக்கிறேன். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். நான் மீனாட்சி ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன்.
எங்க ஹோட்டல்ல ஒரு சரக்கு மாஸ்டர் இன்னொரு சரக்கு மாஸ்டர் அடிச்சு மண்டை உடைச்சிட்டான். அடிபட்டோம் நிலைமை ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போல சொல்லிச்சான். புரியா? ஆமா சார், சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும்? ஒரு ரூம் வேணும். சிங்கிள் தான் அவ்வளவு. ரேட் எப்படி? சிங்கிள் தென் ரூம் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அப்ப உங்க அட்ரஸையும் மேலையும் இதுல எழுதிருக்க. டேய் பாய் சார், இவங்களே நம்பர் 32 கடைக்கு போய் வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடு. ஐயோ கஷ்டமே. ஐயோ புத்தி சரியில்லப்பா, புத்தி சரியில்லப்பா. கொலையப்பா, கொலை. யாரு கொலை பண்ண? பெரிய ஹீரோ நடிகர் ராஜப்பா இருக்காளே, அவளுடைய ரசிகன். இந்த ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டரா இருந்தா பாரு, ஓசி டிக்கெட் பயன். அவளை கொத்து கொத்துன்னு கொத்திட்டேன். அவனை கொத்துன என்னுடைய மூச்சு. இந்த தமிழகத்தின் தனித்திரும் தல நடிகர் தங்கப்பாவே. அந்த பையன் எதிர்க்க என் நெஞ்சு கஷ்டப்படும் முறையாக திட்டம். அவனை ஒரே மரணி அந்த இடத்திலேயே தூங்கிட்டான். இந்நேரம் பரலோகத்துல பாதுசா பக்கம் என் கையில காப்பு போட்டு கொண்டு போயிடுவாங்க. அம்மா சத்தம் விடாதீங்க, பேசாம கதவை சாத்திட்டு உள்ள இருப்போம். உனக்கு இட்லி சொன்னும் வர சொன்னும் வேற சமயக்காரன பாத்துக்கிய. என்னயா அந்த மக்களை பார்த்து சாத்தி வாங்க. இப்படி எந்த ஊர்? இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். யார் நீங்க? நாங்க வந்து புருஷன் பொண்டாடி. வீடு இருக்குல்ல? அப்புறம் ஏன் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறீங்க? அது வந்து வீட்டுல இடைஞ்சல். அது சரி சரி, ஸ்டேஷனுக்கு நடங்க. உங்களை போல ஹோட்டல் தம்பதிகளை நாங்க பல பேரை பார்த்திருக்கிறோம். உங்க முகனிகளை பார்த்தாலே தெரியல. நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க இது? நிம்மதியா இருக்க விடுறாங்களா பாப்பா?